திருக்கணித கணக்குப்படி 2020 தை மாதம் 9 ஆங்கில மாதம் ஜனவரி 22 சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அங்கு 2.5 வருடங்கள் தங்கியிருந்து தனது பலன்களை வழங்குவார். இவர் 2022 சித்திரை மாதம் 18 ஆங்கில மாதம் மே 1 அன்று அடுத்த ராசியான கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைவார். கடகராசி அன்பர்களே, கடகராசி என்பது காலபுருஷனின் 4 ராசி. இதன் அதிபதி சந்திரன். இங்கு குரு உச்சமாவார், செவ்வாய் நீசமாவார். சந்திரன் கடகத்தின் அதிபதி ஆதலால் இவர்கள் சற்று உணர்ச்சி வசப்படுபவர்களாக இருப்பார்கள். சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்பவர். எந்த பிரச்சனையையும் கோபப்படாமல் எதிரியை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிட்டு பிரச்சனைகளின் வேர் அறுப்பவர். அனைவரிடமும் அன்பாக இருப்பவர் அல்லது அம்மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விடுவார். இவர்களது வாழ்க்கை ஏற்ற இறக்கமாகவே அமையும். ஆனால் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டு. கடகராசிக்கு இதுவரை 6 தனுசு ராசியில் இருந்த சனி பகவான் தற்போதைய சப்தஸ்தானமான 7 இடத்திற்கு இடம்பெயர்கிறார். சனி இவர்களுக்கு 8 இட அதிபதியும் ஆவார். சனி 7 9 இடம் ராசி 4 இடங்களை பார்வையிடுகிறார். 8 இட சனி தன் வீட்டிற்கு விரயத்தில் 12 மாறுவது ஒரு வகையில் நல்லதுதான். சனி பெயர்ச்சி பலன்கள். சனி 7 இடத்தில் ஆட்சியாக சொந்த வீட்டில் சௌகரியமாக அமர்ந்திருக்கிறார். எந்த பாவ கிரகமானாலும் தன் சொந்த வீட்டை கெடுக்க மாட்டார்கள். 7 வீடு என்பது கலஸ்தரஸ்தானம். அங்கு ஆட்சியாக அமர்ந்துள்ள சனி திருமணத்தை கொண்டு வருவார். இப்போது நடக்கும் திருமண பந்தத்தில் வாழ்க்கை துறையில் ஒருவர் நல்ல நிறமாகவும் மற்றவர் கருப்பாகவும் இருப்பார்கள். ஒருவர் சுறுசுறுப்பாகவும் மற்றொருவர் சோம்பேறியாகவும் இருப்பார்கள். ஒருவர் சட்டென்று கிரகிக்கும் புத்தி கூர்மையுடையவராகவும் மற்றவர் சற்றே மந்த புத்தியுடனும் அமைவார். இந்த திருமணங்கள் பேசினோமா, பிடித்ததா, கைத்தாம்பூலமாவது மாற்றி உறுதிப்படுத்திக் கொண்டோமா என்று இருக்காது. குடும்பத்தில் அதுவும் பெற்றோர்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் ஏதாவது குறை சொல்லி திருமணத்தை தாமதப்படுத்துவார்கள். இதனை 7 இட சனி வெகு சிரத்தையாக செய்ய வைப்பார். இந்த சனி பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைய தொழிலாளர்களின் பழக்கம் கிடைக்கும். இதுவரையில் உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருந்தவர்கள், கெடுதல் செய்து கொண்டிருந்தவர்கள், நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டிருந்தவர்கள் உங்கள் வாழ்க்கை பாதையிலிருந்து மாறுவார்கள். வயதானவர் அல்லது சற்றே ஊனமுடையவர், குள்ளமானவர், சற்றே அழுக்கானவர் என இவ்வித அமைப்புடையவர் உங்களின் தொழில் கூட்டாளி ஆகலாம். நீங்கள் கூட்டாளியை கும்மி அடிப்பீர்கள். ஏன், சமயத்தில் தொழில் பங்குதாரரை வேலை செய்யும் நபர் போல கூட நடத்துவீர்கள். ஆனால் அவர் இதை பார்த்து கோபப்பட மாட்டார். தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. திருமணம் மூலம் சிலருக்கு மனைவி வழியில் வீடு வாகனம் கிடைக்கும். உங்கள் சுறுசுறுப்பு சற்றே குறையும். ஒருவேளை அது உங்கள் வாழ்க்கை துணையின் திருமண பரிசாக இருக்கலாம். சில சமயம் ஞாபக மறதியால் செய்த விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் செய்வீர்கள். சில திருமணங்களில் சிலர் தவறுதலால் திருமண தேதி தள்ளி போய்விடும். இந்த சனிப்பெயர்ச்சியின் 2.5 வருட காலத்தில் கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் போது குலதெய்வ வழிபாடு அவசியம். விநாயகருக்கு நன்கு வேண்டிக் கொள்வது மிக முக்கியம். அப்போதுதான் குறித்த நேரத்தில் குறித்த பெண் பிள்ளைக்கு கூறியபடி திருமணம் நடக்கும். பழைய வீடு, பழைய வாகனம் வாங்குவீர்கள். சற்றே வறண்ட தரிசு நிலத்தை மலிவாக கிடைக்கிறதே என்று வாங்கி விடுவீர்கள். உங்கள் கைக்கு வந்த நேரம் அந்த தரிசு பூமி நல்ல விளைச்சலை கொடுக்க ஆரம்பித்து விடும். இது போன்று வயல் பண்ணை தோட்டங்களுக்கும் நடக்கும். சனி தன் 10 பார்வையால் தனது உச்ச வீட்டை கடகத்துக்கு 4 வீட்டை பார்வையிடுவதால் இவ்விதம் காய்ந்த நிலம் காய்க்க ஆரம்பிக்கும். பெண்கள் கல்வி சார்ந்த அமைப்புகள் கொண்டோர் சனி பெயர்ச்சியின் பின் நல்ல முன்னேற்றம் காண்பர். அழகு கலை சார்ந்த கல்வி, ஆடை தயாரிப்பு, உணவு தயாரிப்பு, பாட்டு வகுப்பு, நடன பயிற்சி, வாகனம் ஓட்ட சொல்லித்தருதல், ஓவிய பயிற்சி, வங்கி, உயர் பதவிக்கு பயிற்சி நிலையம்,
தனியார் கணக்கு தணிக்கை, பயிற்சி நிலையம் என இத்தொழில் சார்ந்த பயிற்சி வகுப்புகள் நடத்துவோர் மிக மேன்மையாகி இவர்கள் காட்டில் காசு மழைதான். வெளிநாட்டு பயணங்களுக்கு திட்டமிடும் போது குறுக்கீடுகள் வரும். கடகராசி குழந்தைகளின் கல்வி நன்கு மேன்மை பெறும். சில குழந்தைகள் கல்வி கற்கும் போதே தொழில் சம்பந்தமான வேறொரு கல்வியும் கற்றுக்கொள்வார். 22/1/2020 முதல் 21/1/2021 வரைக்கான பலன்கள். உத்திராடம் என்பது சூரியசார நட்சத்திரம். கடகராசிக்கு சூரியன் இரண்டாம் அதிபதி. குடும்பத்தில் நிறைய திருமணங்கள் நடக்கும். அதில் கலந்து கொள்ளும் போது பண விஷயம் கொஞ்சம் தகராறு தரும். உங்கள் பேச்சு உங்களின் பங்குதாரருடன் சற்று மனஸ்தாபம் கொடுக்கும். உங்கள் தொழிலில் அரசு பணம் பங்கு வகிக்கும், அதாவது அரசு ஒப்பந்தம் கிடைக்க நிறைய வாய்ப்பு உண்டு. இக்காலகட்டத்தில் நடக்கும் திருமணங்களில் வாழ்க்கை துறையின் பணவரவு சம்பாத்தியம் அரசு சார்ந்ததாக அமையும். சில கடகராசிக்காரர்கள் குடும்ப வியாபாரத்தை தொடங்குவர். இதில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே சிறு கருத்து மோதல்கள் வரும். ஆனால் பின்னால் எல்லாம் சரியாகிவிடும். இக்காலகட்டத்தில் தொடங்கும் வியாபாரங்களில் அதிக வெளிச்சமும் அதிக இருளும் சேர்ந்ததாக தயாரிப்பு அமையும். உதாரணமாக சினிமா எடிட்டிங், மருத்துவ எக்ஸ்ரே, இராணுவம், சுரங்கம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்ட தொழில் தொடங்குவீர்கள். உங்கள் தொழிலுக்கு வங்கிகளின் கடன் உதவி நன்றாகவே கிடைக்கும். சிலருக்கு தந்தை உதவி செய்வார். அது வியாபார விஷயமாகவும் அமையும், திருமண விஷயமாகவும் அமையும். சிலர் கண் பாதிப்புக்கு கண்ணாடி அல்லது லென்ஸ் அணிவர். அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்கள் தங்கள் குடும்ப சகிதமாக தனி மருத்துவமனை ஆரம்பிக்க கூடும். இதுபோல் கண் மருத்துவர்களுக்கும் வாய்ப்பு உண்டு. பொன்னகைகள் விற்பனை கடை வைத்திருப்போருக்கு பணம் வரும். ஆனால் விற்பனை சற்று டல்லாக இருப்பது போல் தோன்றும். சில அரசியல் தலைவர்கள் உடல் நலனை கவனிக்க வேண்டும். சனி பகவான் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் செல்லும் போது தொழிலதிபர்கள், வியாபாரிகள், மருத்துவமனை அதிபர்கள் போன்ற மதிப்புமிக்க பணப்புழக்க வியாபாரம் கொண்டோர் தங்கள் கூட்டாளிகளிடம் அல்லது வாடிக்கையாளர்களிடம் சிகிச்சை பெற வருபவர்களிடம் மிக மிக அன்பாகவும் பணிவாகவும் அவர்களின் மனம் கோணாமலும் நடந்து கொள்ள வேண்டும். சற்று பிசகினாலும் சனீஸ்வர பகவான் எல்லா விஷயங்களிலும் சண்டையிட வைத்து அவமானப்படுத்தி விடுவார். சூரியன் கடகராசியின் இரண்டாம் இட வாக்கு செல்வ அதிபர் என்பதால் சனி பகவான் அதனையே குறிவைத்து தாக்குவார். கவனம் தேவை. 21/1/2021 முதல் 19/2/2022 வரைக்கான பலன்கள். திருவோண நட்சத்திரம் என்பது சந்திரசார நட்சத்திரம். கடகராசியின் அதிபதியே சந்திரன்தான். ஆக உங்கள் ராசி அதிபதியின் காலில் சனி ஏழாம் இடத்தில் பயணம். இதுவரையில் வெளிநாடு செல்ல திட்டம் கொண்டுள்ளோருக்கு வெளிநாட்டு பயணம் கைகூடி வரும். அதில் அவ்வப்போது தடைகளும் மாறுதல்களும் உண்டாகும். திருமணமானவர்கள் வெளிநாடு செல்ல வாய்ப்பு உண்டு. யாரையும் சாராது சொந்த தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என லட்சியம் கொண்டிருந்தவர்கள் இக்காலகட்டத்தில் அதனை ஆரம்பிக்க கூடும். கலை உலகில் தானே கதை எழுதி திரைப்படம் இயக்க வேண்டும் என கனவு கண்டோரின் ஆசை பலிதமாகும். அனுபவமின்மையால் சில செயல்களை திரும்ப செய்ய வேண்டியிருக்கும். அதனால் துறை சார்ந்த தொழில்நுட்பம் தெரிந்தவர்களை அருகில் வைத்து மதிப்புடன் நடத்துங்கள். இந்த காலகட்டத்தில் பூ வியாபாரம், உப்பு, அரிசி, மீன், பால், தயிர், திரவ பொருட்கள், வெள்ளி, உணவு, பழ வியாபாரம், ஆடை விற்பனை போன்ற துறையினர் தங்கள் தொழில் பெருக பெறுவர். சிறு சிறு தடைகள் ஏற்படினும் தொழிலின் போக்கில் மாறுதல் இருக்காது. சிலரின் விற்பனையில் உங்கள் தாய் அல்லது மகள் உதவுவார்கள். வேளாண்மை மிகவும் நன்றாகவே இருக்கும். விவசாயத்தில் இயந்திரத்தை அதிகம் பயன்படுத்துவீர்கள். இதனை சனி சந்திரன் சம்பந்தம் ஏற்படுத்தும். வடிகால் குடிநீர் குழாய் வியாபாரம் மிகவும் நன்றாக இருக்கும். மண்ணெண்ணெய், பெட்ரோல், தார், சமையல் எண்ணெய், காபி, டீ போன்ற திரவ விற்பனையில் ஈடுபாடு கொண்ட கடகராசியினர் நல்ல விற்பனை கிடைக்க பெறுவர். நிறைய கடகராசியினர் தாங்கள் பிறந்த இடத்தில் வணிகத்தில் கொடி கட்டி பறப்பர். அல்லது இவர்களது வியாபார வளர்ச்சி பிறந்த இடத்துக்கு பெருமை தேடி தரும். சில கடகராசியினர் தங்களது அரசியல் நகர்வு மூலம் பிறந்த இடத்துக்கு பெருமை சேர்ப்பர். ஏழாம் இடம் என்பது எதிலும் பங்கு பெறுவது, இணைந்து செயலாற்றல் என்பதாகும். இதன்படி கடகராசி குழந்தைகள் தங்களது பள்ளி கல்லூரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வர். பெண்கள் எந்த வயதினரும் வியாபார விஷயம்,
திருமண நிமித்தம் என ஏதோ ஒரு வகையில் நிறைய மனிதர்களுடன் உறவாடும் வாய்ப்பு கிடைக்கும். கடகராசி ஆண்களுக்கும் தன் பழைய நண்பர்கள், பங்குதாரர்கள், ஏன் சிலருக்கு பழைய காதலிகள் என நிறைய நபர்கள் சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. அனைவரிடமிருந்தும் நல்ல உதவிகள் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு. சனி சந்திரன் இணைவு மறுபடியும் செய்ய தூண்டும். இந்த விதிப்படி நீங்கள் சந்திக்கும் நபர்களை மீண்டும் மீண்டும் சந்தித்து உறவாடி மகிழ்வீர்கள். 19/2/2022 முதல் 1/5/2022 வரைக்கான பலன்கள். அவிட்டம் என்பது செவ்வாய் சார நட்சத்திரம். கடகராசிக்கு செவ்வாய் 5 மற்றும் 10 அதிபதி. இவரின் காலில் சனி 7 இடத்தில் பயணம். இந்த காலகட்டத்தில் கடகராசியினரின் பிள்ளைகள் யாரெல்லாம் வேலை தேடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு வேலை கிடைக்கும். குழந்தை வரம் வேண்டுவோர் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவர். மருத்துவ உதவி அதிகம் தேவைப்படும். கடகராசி பிள்ளைகளின் நட்பு வட்டம் பெரிதாகும். அது அவர்களின் கல்வி, பொழுதுபோக்கு, விளையாட்டு பயிற்சி, புது முயற்சிகள் என எதன் மூலமும் அமையலாம். இதனால் இவர்களின் கௌரவமும் கூடும். சிலருக்கு இதன் மூலம் வேலையும் கிடைக்கும். மந்திரி பதவியில் இருந்தவர்கள் தேர்தல் மூலம் மீண்டும் மந்திரியாகிவிடுவார்கள். இதுவரை நீண்ட நாட்பட்ட நோயில் சிக்கியிருந்தவர்கள் அதிலிருந்து விடுபடுவர். ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வீர்கள். சில கடகராசியினரின் வாரிசுகள் பரம்பரை தொழிலை கையில் எடுத்து உழைப்பர். சிந்தனைகளின் வேகம் தொழிலை மேன்மேலும் விருத்தி செய்யும். சிலருக்கு பூர்வீக இடத்திலிருந்து வாழ்க்கை துணை அமையும். பூர்வீக குலதெய்வ கோவிலுக்கு நிறைய நல்லது செய்து பெருமை கொள்வீர்கள். பூர்வீக நிலத்தை சிலர் திரும்பவும் தனதாக்கிக் கொள்வார்கள். கடகராசி குழந்தைகளுக்கு இந்த சனி பெயர்ச்சி நன்மை செய்ய போகிறது. நட்பு வட்டம் விரிவடையும். கல்வி மற்றும் எல்லா துறைகளிலும் சாதிப்பர். கூடா நட்பு ஏற்பட்டு விடாமல் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் கல்வியும் வேலையும் பெண்களின் நிலையை உயர்த்தப் போகிறது. கடின உழைப்பு, வேலை, தொழில் எல்லாவற்றிலும் முதல் தரமாக அமையும். நீண்ட நாள் திருமணமாகாத பெண்களுக்கும் இரண்டாம் திருமணத்திற்கு காத்திருக்கும் பெண்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி நல்ல வாழ்க்கை துணையை தேடித்தரும். விவசாய பெருமக்கள் இந்த 2 ஆண்டுகளில் இயந்திரத்தை பயன்படுத்தி வேக வேகமாக உற்பத்தி செய்வீர்கள். விற்பனையும் ஆகிவிடும். பணவரவு மட்டும் சற்று முன்பின் இருக்கும். தாமதமானாலும் வந்துவிடும். அரசியல்வாதிகள் பேச்சில் வார்த்தையில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். எனவே பேச்சில் எச்சரிக்கை வேண்டும். பரிகாரங்கள். சனீஸ்வரரை வணங்கவும். உங்கள் ராசி அதிபதி சந்திரன், எனவே பெருமாளுடன் கூடிய மகாலட்சுமியை வணங்கவும். காளியை வணங்கவும். பெற்றோரை நன்கு கவனித்துக் கொள்ளவும். வயதானவர்களுக்கு உதவவும். தும்மல், சளி என அதிக நாட்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்களை ஆங்கிலம் அல்லது சித்த வைத்தியரிடம் அழைத்துச் செல்லவும். உங்கள் கடகராசி தண்ணீரை குறிப்பது, எனவே எங்காவது குழாய் உடைந்திருந்தால் உங்கள் செலவில் முயற்சி எடுத்து அதனை சரி செய்யுங்கள். குளம், ஏரி, வாய்க்காலை சீரமைக்க முயற்சி செய்யுங்கள். ஆதரவற்றோர் இல்லம், முதியோர் இல்லம், குழந்தைகள் பள்ளி போன்ற இடங்களில் தண்ணீர் வாங்க பணம் கொடுத்து உதவுங்கள். பறவைகள் குளிக்க தண்ணீர் வசதி செய்யவும். எவ்வளவு அதிக அளவு தண்ணீர் சார்ந்து உதவுகிறீர்களோ அத்தனை நன்மை உங்களுக்கு கிடைக்கும். குடிக்கும் தண்ணீராக இருக்க வேண்டும். தண்ணீருக்காக நீங்கள் எவ்வளவு அதிக அளவு உதவுகிறீர்களோ அத்தனை நன்மை உங்களுக்கு கிடைக்கும். விநாயகர் அபிஷேகத்திற்கு பால், இளநீர் வாங்கி கொடுக்கவும். ஆஞ்சநேயர் கோவில் பட்டாச்சாரியாரிடம் கேட்டு துளசி தீர்த்தத்திற்கு நல்ல தண்ணீர் வேண்டுமென்றால் வாங்கி கொடுக்கவும். மேலும் வேறு ஏதேனும் நீர்சார் பொருட்கள் தேவையறிந்து கொடுக்கவும். தஞ்சாவூர் அருகே விளாங்குளம் அட்சயபுரீஸ்வரர் கோவில் சென்று வணங்கலாம். மார்பில் இரத்த ஓட்டம் தடைபட்டு அதற்கான சிகிச்சைக்கு பணம் தேவைப்படுவோர் யாராவது இருப்பின் அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யவும். முடிந்தால் சிவபஞ்சாட்சர ஸ்தோத்திரம் கூறவும். சிவாய நம, சிவாய நம என்று முடிந்தவரை கூறிக்கொண்டே இருக்கவும். சிவாய நமவும் சுபம்.